கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பிரபல சினிமா சீரியல் நடிகரான ஜோக்கர் துளசி அவர்கள் வந்துட்டு காலமாயிருக்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் பிறந்த ஜோக்கர் துளசி அவர்கள் வந்துட்டு தமிழ் மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் நிறையா நகைச்சுவை நடிகராகவே நடிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்களில் துணை கதாபாத்திரத்திலையுமே நடிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் மேடை நடிகராக தான் பிரபலமானார். சென்னையில் இருக்கக்கூடிய கண்மணி நாடக குழுவில் இவர் தான் வந்துட்டு முதன்மை நடிகர் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் 1976 வெளியான தேவராஜ் மோகன் இயக்கின தமிழ் திரைப்படமான உங்களில் ஒருத்தி அப்படின்ற படத்தில் துளசி அவர்கள் வந்துட்டு அறிமுகமானார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தமிழச்சி, இளைஞரணி, உடன்பிறப்பு, அவதார புருஷன், மண்ணை தொட்டு கும்பிடணும், இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். இதில் எல்லாத்துலேயுமே அவருடைய நடிப்பு திறமை அப்படின்றது வேற லெவலில் இருக்குமா. குறிப்பாக திருமதி பழனிசாமி படத்தில் இவருடைய நடிப்பு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1992 வருஷம் வெளியாகி சிறந்த படங்கள் பட்டியலில் இடம்பெற்றது. அதுக்கப்புறம் சின்னத்திரைக்கு வந்தவர் கோலங்கள், வாணிராணி, கேளடி கண்மணி, முத்தாரம், கஸ்தூரி, நானில், மாதவி, அழகு இந்த மாதிரியான சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு ஜோக்கர் துளசி. ஆனால் இப்போ ரீசெண்டாக எதிர்பாரா விதமாக சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லணும். சின்னத்துறையை சேர்ந்த பலருமே வந்துட்டு இவருக்காக இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வாணிராணியில் ஜோக்கர் துளசி அவர்கள் வந்துட்டு ராதிகா சரத்குமாரோடைய சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இவருடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா ராதிகா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோக்கர் துளசி என்ற மிக அற்புதமான மனிதர் பல நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. நேர்மையான எண்ணங்கள் இருக்கிறவர், தினமும் எனக்கு குறுஞ்செய்திகளை அனுப்புவார். வாணிராணியில் அவரோட சேர்ந்து பணியாற்றின நினைவுகள் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரை, சின்னத்திரையை சேர்ந்த நிறையா நடிகர்கள் வந்துட்டு அவருக்காக சமூக வலைதள பக்கங்களில் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக ராமோகன் அவர்களுமே இவருக்காக இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர்கள், பிரபலங்கள் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து உயிரிழக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நோய் தொற்று பரவல் காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுடைய உயிரிழப்பு அப்படின்றது மக்களுக்குமே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் துளசி அவர்களுடைய மறைவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அவருக்காக இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.